Hi guys, welcome to Animatic Analysis. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பீஸ் ஓட சாப்டர் 1127. சோ இந்த சாப்டரோட ஸ்பாயிலர் தான் நீங்க இந்த வீடியோல பாக்க போறீங்க. லைக் இந்த சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா லைக் நாமியோட ஒரு அட்வென்ச்சரா தான் நமக்கு இந்த சாப்டர் காமிக்க போறாங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் சாப்டரோட எண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நாமி ஒரு கேசல்ல இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஒரு இன்சிடென்டோட கண்டினியூஷனா தான் நமக்கு இந்த மாங்கா வரப்போகுது. சோ இந்த மாங்கால என்னென்ன மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாங்காவோட டைட்டில் அவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா அட்வென்ச்சர் இன் த மிஸ்ட்ரி கிங்டம் அப்படின்றது தான் இந்த மாங்காக்கான ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. லைக் இந்த மாங்கால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாமி மிஸ்டீரியஸ் கேசல்குள்ள அவ வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. லைக் அந்த கேசல் ஃபுல் அண்ட் ஃபுல் லெகோ பீசஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. இது வந்து எல்போஃப்லயே இருக்கக்கூடிய ஒரு கேசலா தான் நமக்கு காமிக்கிறாங்க. அதே டைம் அவ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த கேசலுக்குள்ள வந்தோம், நம்ம இங்க எங்க இருந்து எப்படி வெளியே தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ போகிறதுக்காக போறா. அந்த டைம்ல தான் அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா அந்த இடத்துல யூசப் வந்து ஒரு ஜெயின் கேட் கிட்ட மாட்டிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் ஆக்சுவலா அவளுக்கு தெரிய வருது. சோ உடனே அவ வந்து அந்த கேட் கிட்ட ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. பட் அந்த கேட் வந்து ரொம்பவே ஹியூஜா இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரையுமே ரொம்பவே ஈஸியா அடிச்சிருது. சோ அடிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த கேட் கிட்டே நம்ம எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே. அப்ப அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா லைக் அந்த கேட் வந்து ஒரு லைனா இந்த இடத்துல மாறுது. சோ அது மாறினதுனால நம்ம எப்படி இந்த இடத்துல தப்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நாமி அண்ட் யூசப் யோசிக்கிறப்ப அப்பதான் நமக்கு லைக் லூஃபி, ஜோரோ, சாஞ்சி இவங்க எல்லாருமே அந்த இடத்துல வந்து இந்த ஜெயிண்ட் லைன் கிட்ட சண்டை போட்டு இவங்க ரெண்டு பேருமே காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இந்த மாங்கால காமிக்க போறாங்க. சோ இந்த மாங்கோட ஃபைனல் எண்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னா லூஃபி, ஜோரோ, நாமி, யூசப், சாஞ்சி இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவங்க இந்த கேசல்ல இருந்து வெளியில போறாங்க அப்படின்ற மாதிரி தான் அபிஷியலா நமக்கு காமிக்க போறாங்க. எக்ஸாக்டா இந்த மொத்த மாங்காவுமே இவங்க வந்து அந்த கேசலுக்குள்ள இருக்கிறப்ப என்னென்ன மாதிரிலாம் அட்வென்ச்சர்ஸ் நடக்குது அப்படின்றது தான் நமக்கு இந்த மாங்கால ஆக்சுவலா தெரிய வரப்போகுது. இது ஒரு சின்ன ஸ்பாயிலரா நமக்கு கிடைச்சிருக்கு, அதுதான் நமக்கு இனி பாத்துருக்கும். சோ கண்டிப்பா இந்த சாப்டரோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நான் கண்டிப்பா இந்த வாரம் மிஸ் பண்ணாம போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பாயிலர் நம்ம சேனல்ல போட்டுருவோம். பட் ஆனா பெருசா நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டுருக்க மாட்டேன். பட் இந்த மாங்கா சாப்டர்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கன்ஃபார்மா வந்துடும், நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானே பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆன் ஆப்ஷன் பண்ணுவாங்க. அப்பதான் போற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். உங்களை நான் இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் அனிமேட்டிக் அனாலிசிஸ்.